இந்த மணப்புற ஃபைனான்ஸு கோல்டு பிளட்ஜிங் லோன் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அதனுடைய கோல்டு ஏற ஏற அவங்களுடைய இருப்பு வேல்யூவும் கூட ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஸ்டாக்கு மேக்ஸிமம் 20% இறங்கிருது அப்படின்னா நீங்கள் அங்கே ஒரு அக்யூமுலேட் அல்லது ஆவரேஜ் பண்ணலாம். ஓவராலாக இப்போ சொன்ன மாதிரி ஃபினான்சியல் செக்டர்ஸ்க்கெல்லாம் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ப்ரெஷரில் இருக்கிறதுனால இது இறங்கிட்டு இருக்கு. க்ரூடு விலை ஏற 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 டயர் ஸ்டாக்கு பெயின் ஸ்டாக் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஜாஸ்தியாகும். தட் இஸ் ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது அதனுடைய ரேட் கொஞ்சம் டிமாண்ட் ஜாஸ்தி. ஒவ்வொரு போவுக்கும் ஒரு வாசம் உண்டு. அதனால NSDL-ங்கிறது அதனுடைய கேரக்டர்ஸ் வேற, அதனுடைய ஃபண்டமெண்டல், அதனுடைய டிரான்சாக்ஷன், அதனுடைய ப்ரொமோட்டர்ஸ் எல்லாமே தனி. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம் டிக்கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸோட நேமையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ வியூவர்ஸ் அதை பார்த்துட்டு எக்கச்சக்கமான ஸ்டாக்ஸ் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டாக்ஸையுமே கவர் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை. ஆனால் ஒரு 1500 ஸ்டாக்ஸ்க்கு மேலே அனுப்பிச்சிருக்கீங்க, ஒரே எபிசோடில் கண்டிப்பாக கவர் பண்ண முடியாது. அதனால் ஒவ்வொரு கெஸ்ட் மூலமாகவும் உங்களோட நீங்கள் அனுப்பின எல்லா ஸ்டாக்ஸையுமே மேக்ஸிமம் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி சில பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் பற்றி பேசுகிறதுக்காக ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட், ஃபினான்சியல் அட்வைசர் மிஸ்டர் கோவை விஸ்வநாதன் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் கட்பிரியன் சார். லாஸ்ட் வீடியோவில் போட்ட கமெண்ட்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 1500 ஸ்டாக்ஸ் இருக்குது. அவ்வளோ தான் அருமையான வரவேற்பு சார். நிச்சயமாக அவ்வளோ ஸ்டாக்ஸ் நம்மளால் வந்து ஒரே எபிசோடில் கவர் பண்ண முடியாது. பட் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, மேக்ஸிமம் அதில் அதிகபட்சமாக ஒரே ஸ்டாக்ஸை நிறைய பேர் யார் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில ஃபில்டர் பண்ணலாம். ஆமாம், அந்த மாதிரி மெஜாரிட்டியாக இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்குறதுல மணப்புரம் ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஸ்டாக்ஸை எக்கச்சக்கமான வியூவர்ஸ் அதில் வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸில் கமெண்ட்ஸும் நிறைய டிஃப்ரெண்ட் கமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், இப்போ என்ன பண்ணலாம், வாங்கலாம்னு ஐடியாவில் இருக்கேன், இப்போ வாங்கலாமா, இந்த டைமில் வாங்குறது பெட்டரா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. நம்ம ஜென்ரலாக உங்களோட பார்வையில் மணப்புரம் ஃபினான்ஸ் இப்போ ஸ்டில்லும் எப்படி இருக்குது, வாங்கணும்னா என்ன பண்ணலாம், வாங்கி வச்சுருக்கிறவங்க இப்போ என்ன பண்ணலாம். இதெல்லாம் நான் மணப்புரம் ஃபைனான்ஸை பொறுத்தவரையிலையும் ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுக்கிறேன். ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, இன்னொன்று ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூ. ட்ரேடிங்னா சப்போஸ் பொசிஷனல் ட்ரேடிங்காக இருக்கலாம், அல்லது ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கலாம், இன்ட்ராடே ட்ரேடிங்காக இருக்கலாம். இப்போ நான் சொல்கிற வியூ எல்லாமே இன்றைக்கிட்ட தேதியில் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஒரு அனலிசிஸ் பண்ணி ஒரு கருத்துக்களை தெரிவிக்கிறோம். இதை தீர்மானிச்சுக்கிட்டு நீங்கள் எந்த முடிவும் எடுக்கிறத விட நீங்கள் அனலைஸ் பண்ணி டெக்னிக்கல் அனாலிசிஸை கேட்டுட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கோங்கிறத நாங்கள் உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் தரோம். இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய அனைத்து ஸ்டாக்குகளுமே என்னுடைய சொந்த பரிந்துரையோ நீங்கள் வாங்கணும்னு சொல்லலை. டெக்னிக்கல் வியூவில் நாங்கள் சொல்கிறோம். இப்போது சார் நீங்கள் கேட்டீங்க, மணப்புரம் ஃபைனான்ஸு இன்வெஸ்டராக இருந்தால் பொதுவாகவே ஒரு ஸ்டாக்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க, வாங்கிட்டு அப் ட்ரெண்டு வர மாதிரியே டவுன் ட்ரெண்டும் வரலாம், டியூ டு சம் செல்லிங் ப்ரெஷர், ப்ராஃபிட் புக்கிங். இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஸ்டாக்கு மேக்ஸிமம் 20% இறங்கியிருது அப்படின்னா நீங்கள் அங்கே ஒரு அக்யூமுலேட் அல்லது ஆவரேஜ் பண்ணலாம். இப்போ ஒரு 218-220 சடன் ஸ்லிப் ஆகிருக்கு, இப்போ திரும்பி பவுன்ஸ் பேக் ஆகிட்டுருக்கு. இப்போ இன்றைக்கு தேதியில் இதனுடைய விலை 164 ரூபா ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. இதனுடைய டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா புல்லிஷா பேரிஷானா இப்போ இந்த கண்டிஷனில் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, நியூட்ரல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டேஜில் இருக்குது. மொமெண்டம் ஸ்கோர் அப்படிம்பாங்க. மொமெண்டம் ஸ்கோர் என்னென்னா சில டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓவராலாக அசஸ் பண்ணி ஒவ்வொன்றுக்கு இவ்வளோ பர்சன்டேஜஸ் மார்க் போட்டு அசஸ் பண்ணி போடுறது. இப்போ இது பார்த்தீங்கன்னா 38.3/100. எப்படி நம்ம ஸ்கூலில் எக்ஸாமுக்கு ஒரு மினிமம் மார்க்குன்னு ஒன்று வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, 35 மார்க் வாங்கியிருந்தால் பாஸு, லாங்குவேஜஸில் ஒரு 40 இருந்தாலும் ஒரு நாம்ஸ் வச்சுருக்கிற மாதிரி இதுலேயும். ஸோ இது வந்து 100க்கு 38.1 தான் இதனுடைய மொமெண்டம் ஸ்கோர். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அது பார்த்தீங்கன்னாக்கா, நவ் ட்ரேடிங் பிலோ 30 நாளைக்கு கீழே உண்டான வேல்யூவில் ட்ரேடிங் இருக்குது. 30 நாளைக்கு அப்படின்னா 166 ரூபா 10 பைசாக்கு கீழே தான் ட்ரேடிங் ஆகிட்டே இருக்கு. RSI ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது 44.2
லெவலில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. இந்த 40-50 ஆர்எஸ்ஐ அப்படின்னாலே த கேட் இஸ் ஆன் தி வால்னு என்னுடைய ஒரு ப்ரெடிக்ஷன். ஒன்னா 70 இருந்ததுன்னா சப்ளை ஜோன், கீழே 30 அரவுண்ட் 28 அல்லது 32 இருந்ததுன்னா தட் இஸ் பையிங் ஜோன், டிமாண்ட் ஜோன். இப்போ நவ் ட்ரேடிங் இன் பிட்வீன் செல்லிங் ஜோன் அண்டு பையிங் ஜோனுக்கு நடுவில் இருக்கு. ஸோ இது நியூட்ரல் ஃபேக்டரில் தான் இருக்கு. ஆசிலேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒன்று சொல்லுவாங்க, அதில் புல்லிஷ் 5 இருக்குது, பேரிஷ் 2 இருக்குது. டெக்னிக்கல் பிவட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, அது 157.73 மேலே தான் இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஸ்ட்ராங் சப்போர்ட் இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 150 ரூபா 10 பைசாங்கிறது எஸ் ஆஃப் நோ. இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இது இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ், எவ்வளோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 165.61 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது எப்போங்கிறது சப்ஜெக்ட் டு த ட்ரெண்ட் ஆஃப் ஸ்டாக்கு, ட்ரெண்ட் ஆஃப் மார்க்கெட், ட்ரெண்ட் ஆஃப் செக்டார்னு சொல்கிறோம் இல்லையா, அது பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது ஜென்ரலாகவே ஓவராலாக ஃபினான்ஷியல் செக்டருக்கு எல்லாமே ஒரு ப்ரெஷர் சர்டன் நார்ம்ஸ் ரிவைஸ் பண்ணி ஒரு சில கைட்லைன்ஸ் கொடுத்ததில் எல்லா ஸ்டாக்குமே இறங்கியிருக்கு, அதில் மனப்புறமும் இறங்கியிருக்கு. இப்போ கோல்டு ப்ரைஸு மேக்ஸிமம் அப் ட்ரெண்டுக்கு போயிட்டு இப்போ 1 or 2 days தான் கரெக்ஷன் ஆகிருக்கு. இந்த மனப்புறம் ஃபைனான்ஸு கோல்டு பிளிட்ஜிங் லோன் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அதனுடைய கோல்டு ஏற ஏற அவங்களுடைய இருப்பு வேல்யூவும் கூட ஆகும். அதனால் இதை பற்றி ஒரி பண்ணுறதுக்கே இல்லை. ஒரு இன்வெஸ்டர்னால் நீங்கள் ஆல்ரெடி 200 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா 20% இறங்கியிருக்கேன்னா இப்போ கொஞ்சம் ஒரு பார்ட்டு அக்யூமுலேட் பண்ணி ஆவரேஜ் பண்ணலாம். எந்த ஒரு ஸ்டாக்குமே வாங்கினதுலேருந்து 20% இறங்கினக்கப்புறம் தான் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணணும். 10 ரூபா இறங்கினோன்னா பண்ணக்கூடாது, ஏன்னா மறுபடியும் இறங்கும். ஸோ 20%ங்கிறது ஒரு ட்ரேடிங் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கிட்டு செய்கிறது ஆரோக்கியம். மனப்புறம் ஃபைனான்ஸுடைய ஸ்டேட்டஸ் இப்போதைக்கு இதுதான். வந்திருந்த கமெண்ட்ஸில் அதிகபட்சமாக அடுத்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பஜாஜ் ஃபினான்ஸ். மோஸ்ட்லி ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நிறைய ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம பார்த்ததில் பஜாஜ் ஃபினான்ஸ் நிறைய ஸ்டாக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் ஆல்ரெடி வச்சுருந்தாங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம், வாங்கணும் அப்படின்னா இந்த டைமில் வாங்குறது ரைட்டா? இப்போ பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ் இப்போ எஸ் ஆஃப் ரவ் 6607.85 ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இப்போது இது பேரிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது, இன்னும் புல்லிஷ் ட்ரெண்டுக்கு வரல. புல்லிஷ் ட்ரெண்டுக்கு எப்போ வரணும் அப்படின்னா அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லாம் அனலைஸ் பண்ணி நான் கீழே 1 by 1 சொல்கிறேன், நீங்கள் அதை வச்சுக்கிட்டு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம் ஃபார் கன்சிடரேஷன் டு பை ஆர் ஹோல்டு. இப்போ இன்வெஸ்டர்ஸாக இருந்தால் அப்போது அந்த இயர் ஹை 7830, லோ வந்து 6137. ஒரு இன்வெஸ்டர் பேசிஸில் அப்போ நல்லா ஒன்று ஏறும்னு நினச்சிட்டு கூட ஒரு 7800 or 7700 வாங்கியிருந்தால் இப்போ இவங்க இதை அக்யூமுலேட் பண்ணலாம். இப்போ லாஸில் புக் பண்ணிட்டு வெளியில் வந்தால் ஹெவி லாஸ் வரும், அதனால் அக்யூமுலேட் பண்ணலாம். அக்யூமுலேட்னால் ஒரு ஸ்டாக் 20% கீழே இறங்கினால் அக்யூமுலேட் பண்ணலாம், அதுதான் அக்யூமுலேட் பண்ணுறோம். சும்மா 10-5% இறங்கினாலும் அக்யூமுலேட் பண்ணக்கூடாது, அப்போ நம்ம பணத்தை கொண்டு போட்டுக்கிட்டே இருக்கணும். அது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ்க்கோ ஒரு டெசிஷன்ஸ்க்கோ ஒரு தகுந்த இடம் இல்லை. அதனால் இன்வெஸ்டர்ஸை இது ஒரு அக்யூமுலேட் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். லாங் டேர்ம் வியூ இதை பொறுத்தவரையிலையும் மைட்லி பாசிட்டிவாக தான் இருக்குது. எஸ்எம்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நவ் ட்ரேடிங் பிலோ 5-day மூவிங் ஆவரேஜ், கீழே தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்னும் இது பேரிஷ் மூமெண்ட்டு தான் இருக்குது. 5-day தாண்டணும், 9-day தாண்டணும், 20-day மூவிங் ஆவரேஜ் தாண்டினதுக்கு அப்புறம்தான் இது ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கான டெக்னிக்கல் ரிவர்சல் பாயிண்ட், தட் இஸ் எ ரிவர்சல் ரீட்டெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரிவர்சல் மீன்ஸ் ஃப்ரம் ஹையிலேருந்து கீழே வர்றதுக்கு பேர் ரிவர்சல், கீழே இருந்து மேலே போகிறபோது அதுக்கு பேர் ரீட்ரேஸ்மெண்ட்டும் வாங்க. அதனால் மினிமம் ஒரு 20 days மூவிங் ஆவரேஜ் அந்த பர்டிகுலர் இடத்துக்கு மேலே ட்ரேடிங் ஆகிறபோது அது பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 35 இருக்குது. 35 ஒரு ஹெல்த்தியான பிளேஸ் தான். இன்னும் சப்போஸ் ப்ரைஸ் இறங்கினா இது ஒரு அரவுண்டு 30 வரும்போது இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்டில் பை பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணும். ஆசிலேட்டர் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் 1-1 தான், பேரிஷு 6 பாயிண்ட். இப்போது நான் இன்வெஸ்டருக்கு அக்யூமுலேட் பண்ணலான்னு சொல்லிட்டேன், ட்ரேடர்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா இந்த பிவட் பாயிண்ட் இருக்குது பார்த்தியெல்லாம், அந்த பிவட் பாயிண்ட்டு பிவட் ஸ்டாண்டர்ட் பாயிண்ட் இருக்குது, அந்த கால்குலேட்டர் பேஸ் பண்ணி அதில் ஃபிபோனாசியோ அல்லது கேமரிலாவோ நிறையா கால்குலேட்டிவ் மெத்தட் இருக்குது, அதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணினால உங்கள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயே இருக்கும். அப்போ ட்ரேடிங் ஆஸ்பெக்ட்லேயோ
கன்சிடர் பண்ணினீங்கன்னா அந்த சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு பிவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் பை அண்ட் செல்லு பண்ணலாம். பிவட் பாயிண்ட்டுக்கு கீழே இருந்ததுன்னா அது வீக்குன்னு பொதுவான ஒரு அர்த்தம். அதனால் இன்வெஸ்டர்ஸ் மேபி அக்யூமுலேட், ட்ரேடர்ஸு அந்த ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணுவோம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் டெக்னிக்கலை பேசிஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி செய்கிறது ஒரு ஹெல்த்தி ட்ரேடிங். ஓகே, இப்போ ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு பை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த டைம் ரைட்டாக இருக்குமா, எந்த ப்ரைஸில் பை? இப்போது ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டீங்க, ஃபண்டமெண்டல் ஒரு வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னா ஃபண்டமெண்டல் கம் டெக்னிக்கல், ஆனால் அதில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது ஃபண்டமெண்டலுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஃபண்டமெண்டல்னால் சில பேராமீட்டர்ஸ் இருக்குது, நம்ம ஒவ்வொரு இதுலேயுமே சொல்லியிருக்கோம். இப்போது டெக்னிக்கல் அப்படிங்கிற போது அந்த சில சார்ட்டு பேட்டர்ன்ஸு வேவ்ஸு இண்டிகேட்டர்ஸு இதெல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்ததுன்னா நீங்கள் வாங்குறீங்க. இப்போது ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா என்டராக 1 lakh இப்போ போய் வாங்காதீங்க, ஒரு பார்ட்டு பார்ட்டாக வாங்குங்க. இப்போ நீங்கள் வாங்கணும் ஓரளவுக்கு இதாக இருக்குது, இன்னும் இதுக்கு மேலே கீழேனா கொஞ்சம் தானே போகும் அப்படின்னாக்கா ஒரு 30% வாங்குவோம், மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கீழே போச்சுன்னா மறுபடியும் ஒரு 20% வாங்குவோம், அப்புறம் அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகிறபோது கிராஜுவலாக 20%, 30% வாங்கிட்டு கிராஜுவலாக தான் போகணும். இதில் டம்ப் பண்ணக்கூடாது, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயுமே ரிஸ்க்கு ரிவார்டு தெரிஞ்சு தான் நம்ம பண்ணணும். ஓகே, என்ன ப்ரைஸ் வந்தால் பை பண்ணுறது இப்போ ரைட் டைமாக இருக்கும்? இதை பொறுத்தவரையிலையும் இன்னும் பேரிஷ் மோடில் தான் இருக்குது. இந்த 5-day மூவிங் ஆவரேஜ், அதாகப்பட்டது இந்த 20-day மூவிங் ஆவரேஜ்ன்னு நம்மளுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே டெக்னிக்கல் அப்படின்னு போட்டிங்கனாக்கா அந்த இஎம்ஏ, எஸ்எம்ஏ, ஆசிலேட்டர்ஸ், பிவட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா 20-day இஎம்ஏக்கு மேலே இருந்தால் மட்டும் நாம் ரீட்டேஸ்மெண்ட்டுக்கு சான்சஸ், அது வரலையும் இது இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையிலையும் பேரிஷ் மோடில் தான் இருக்குது. அதே மாதிரி ஸ்பந்தனா பூர்த்தி ஸ்டாக்ஸ் மோஸ்ட்லி எல்லா கெஸ்ட்டும் வரப்பையுமே அந்த ஸ்டாக்ஸ் எப்படியா இருந்தாலும் அதில் ஒரு கமெண்ட்ஸில் வந்துடுது, நான் ஆல்ரெடி நம்ம அதை பார்த்துருக்கோம். இப்போது கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதில் அந்த ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தாக்கா அதிகபட்சமாக இருக்கிறது ஸ்பந்தனா பூர்த்தி இருக்குது. ஸோ என்ன ரீசன்னால அந்த ஸ்டாக்ஸ் மேலே அவ்வளோ ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது வியூவர்ஸ்க்கு? இப்போ ஸ்டில்லும் அந்த ஸ்டாக்கோட பொசிஷன் எப்படி இருக்குது? ட்ரேடராக இருந்தால் என்ன பண்ணலாம், இன்வெஸ்டராக இருந்தால் என்ன பண்ணலாம், இப்போ ஸ்டில்லும் எப்படி இருக்குது சார்? ஸ்பந்தனா பூர்த்தி ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் ஸ்டாக்கு தான். இது மணப்புறம் இந்த ஜேஎம் ஃபைனான்ஸ், இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் மாதிரி இது ஒரு ஃபினான்ஷியல் செக்டர் தான். ஓவராலாக இப்போ சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் செக்டர்ஸ்க்கெல்லாம் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு அண்ட் ப்ரெஷரில் இருக்கிறதுனால இது இறங்கிட்டே இருக்குது. இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம், அல்லது நியூட்ரலாகவும் இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, இது 52 week ஹை பார்த்திங்கன்னா 1,643.20 ரூபா, 52 week லோ 363.05 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா நியர் 52 low கிட்ட தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. மொமெண்டம் பார்த்தீங்கனாக்கா 17.8/100, 35 பாஸ் மார்க்கே இல்லை, 17.8 தான் இருக்குது. இது ரொம்ப கொஞ்சம் பேரிஷ் வியூவில் தான் இப்போ இருக்குது. எஸ்எம்ஏ பிலோ 5-day மூவிங் ஆவரேஜில் இருக்குது. இது எப்போ திரும்பும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக 20 நாள் இஎம்ஏக்கு தாண்டணும். அந்த 20 எஸ்எம்ஏ மூவிங் ஆவரேஜ்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு மேலே போனால் தான் இது பவுன்ஸ் பேக் ஆகும். அப்படி ஆறும்போது இது ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கனாக்கா ஜென்ரலாக ஆர்எஸ்ஐ 30-35 இருந்தால் கன்சிடர் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஆர்எஸ்ஐங்கிறது சப்ஜெக்ட் டு த ப்ரைஸ் அண்டு வால்யூம், இதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆர்எஸ்ஐ போயிட்டுருக்கு. ஆனால் இது 1,243 ரூபாலேருந்து 363 ரூபா, கிட்டத்தட்ட 900 ரூபாய் இறங்கியிருக்கு. இது இன்வெஸ்டராக எடுத்துருந்ததுன்னா அவங்க ஆரம்பத்திலே இது ஒரு சரிவுங்கிறது உடனே ஒரே நாளில் துணியும் நம்ம சரியாது, கிராஜுவலாக கொஞ்சம் ஒரு சிக்னல் கிடைக்கும். இன்வெஸ்டர்னால் பொதுவாகவே என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட்டாக ஃபுல்லாக தரவாக பார்க்கணும். அப்போ தரவாக பார்க்குற போது அந்த இன்வெஸ்டர்ஸ்னுடைய ஸ்டேட்டஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறத குறைச்சிக்கிட்டு இருக்காங்களா, மியூச்சுவல் ஃபண்டு வாங்குகிறாங்களா குறைச்சிக்கிட்டு இருக்காங்களா, அந்த ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரொமோட்டர்ஸ்னுடைய ஸ்டேட்டஸை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஒரு ப்ரொமோட்டர்ஸினுடைய அந்த ஸ்டேட்டஸ்ஸு இப்போ ஒரு 20% வச்சுருக்காங்கன்னா திடீர்னு 18% வந்ததுன்னா என்ன காரணம்னு நம்ம திங்க் பண்ணியிருக்கணும். இது உடனே ஒரே நாள்லையோ அல்லது ஒரு வாரத்துலையோ ஹையிலேருந்து கீழே வரல, கிராஜுவலாக இப்போ நான் ஒரு போன மாதம் பார்க்குறது கூட 584 ரூபா 600 ரூபா ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட் இருக்குது, இஎம்ஏ இருக்குது, எஸ்எம்ஏ இருக்குது, பிவட் பாயிண்ட்டுன்னு இருக்குது. அதில் நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் 1-day சார்ட்டை பேஸ் பண்ணி ஆர்எஸ்ஐ பார்க்கணும்.
அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடராக இருந்தால் 1 hour சார்ட்டு தான் கன்சிடர் பண்ணணும். இன்ட்ராடே அப்படிலாம் 5 minutes சார்ட்டு பார்க்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேரியஸ் சார்ட்டினுடைய டைம் ஃப்ரேம் இருக்குது. அப்போ இந்த ஸ்டாக்கை நீங்கள் 600 ரூபாய் 700 ரூபாய் 900 ரூபாய் இருக்கிற போதே நீங்கள் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு சிக்னல் கிடச்சிருக்கோம். இது வீக் அப்படின்னா இன்றைக்கி அனாலிசிஸ் பண்ணி சொல்கிறத நீங்களே பார்க்கலாம். உங்களுடைய செல்லில் உங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் ஆல் டீட்டெயில்ஸ் ஆர் தேர். அப்போ ஃபண்டமெண்டலாக பார்க்குற போது அந்த பிஇ குறையிறது, அந்த வேல்யூ குறையிறது, ட்ரேடிங் வால்யூம் குறையும். அப்போது இதில் இருக்கக்கூடிய ப்ரொமோட்டர்ஸும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் என்பது இந்த வியூ. இதை பற்றி அப்போது உங்களுக்கு அந்நிய முதலீட்டாளர்கள் வெளியில் போகிறபோது மேக்சிமம் எல்லா ஸ்டாக்குமே இப்போ இறங்கினது காரணம் அந்நிய முதலீடு கொஞ்சம் கொஞ்சமாக பம்பிங் பண்ணிகிட்ருக்கனால தான் இறங்கியிருக்கு. அப்போது இது வந்து இதில் ஒருவேளை அந்நிய முதலீடர்கள் அதிகமாக விற்று வெளியேறதுக்காகவும் இதை இறங்கியிருக்கலாம். ஓ, நிறுவனத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணுறத விட அதனுடைய ஃபண்டு மேனேஜர்ஸ், தட் இஸ் அவங்களுடைய டிசிஷன், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், இதெல்லாம் பேஸ் பண்ணி இது இறங்கியிருக்கு. இதை பொறுத்தவரையிலையும் ட்ரெண்டிங் பிலோ 7/8 இன் பேரிஷில் தான் இருக்குது. இதை பொறுத்தவரை இந்த கண்டிஷனில் நாம் ஒரு இறுதியாகவும் உறுதியாகவும் சொல்ல முடியாத சூழ்நிலை. ஃபினான்ஷியல் செக்டார் எல்லாமே இப்போ டவுனில் தான் இருக்குது. அந்த செக்டார் வைஸாக ரிவர்ஸ், தட் இஸ் எ ரீட்ரெஸ்மெண்ட் ஆகும்போது இவங்களும் கிளம்புறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்டு இதை 358 தான் இன்றைய நிலவரப்படி ஸ்ட்ராங் சப்போர்ட் பிவட் பாயிண்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் படி. இது 1 year ஏர்னிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா -77.36%. ப்ரைஸ் சேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா 62.95 மைனஸ். ஜென்ரலாக 1 மேலேங்கிறது தட் இஸ் பாசிட்டிவ். 1 மைனஸ் தானே, இதில் இவ்வளவு இறங்கியிருக்கு. அப்போ இன்வெஸ்டர்ஸ் ஷுட் பி காசியஸாக இருந்திருந்துருக்கணும். இல்லைன்னா இப்போ வந்து ஒரு கன்சிடர் பண்ணி டெக்னிக்கல் இதெல்லாம் பார்த்து உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் முடிவு எடுக்கணும். இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரை என்னுடைய கருத்து இப்போ பேரிஷ் மோடு. நைகா பற்றியும் நிறைய வியூவர்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நைகாவோட ஸ்டாக்ஸ் இப்போது வாங்கலாமா, வாங்கி வச்சுருந்தா என்ன பண்ணலாம்? இப்போது நைகா ஸ்டாக்கு இன்றைக்கி ஏசாப்னா 174 ரூபாயில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இது 52-week ஹை 229.80 ரூபா, லோ 139 ரூபா. ஸோ ஷார்ட் டேம் ஓரளவுக்கு மைல்லி பாசிட்டிவாக தான் டெக்னிக்கல் இண்டிகேட்டர் சொல்கிறது. நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் போனதுனால நீங்களே பார்த்துக்கலாம், மைல்டு பாசிட்டிவ். லாங் டேம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேவரபிளாக இதில் சொல்லலை. ஷார்ட் டேம் மீன்ஸ்னால் ஒரு 1 month அல்லது இந்த 1 week இந்த மாதிரி தான் ஷார்ட் டேம். லாங் டேமுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சஸ் கொடுக்கலை. மொமெண்டம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி நியூட்ரலாக இருக்குது. ஸோ த கேட் இஸ் ஆன் தி வால். இது இப்படி போகுமா அப்படி போகுமான்னு ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத இடத்துல இருக்குது. இன்வெஸ்டராக இருந்தால் வாங்கின விலையை விட நான் சொன்ன மாதிரி 20% கீழே இருந்தால் இந்த இடத்துல கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணலாம். இல்லை சார், நான் அதெல்லாம் பண்ணலை, அது 7:30 கொடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸை அசஸ் பண்ணி வைக்கணும். இது கீழே போச்சுன்னா 183.70 தான் இதுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட். எபோ 186.29 மேலே போச்சுன்னா தான் இது புல்லிஷ் மூட் ஆகும். அதனால் இது ஏஸ் ஆஃப் நவ் பேரிஷ் ட்ரெண்டில் இருக்குது. இன்ட்ராடே ஸ்விங் ட்ரேடர்னால் அந்த ஆர்எஸ்ஐ மற்றும் சப்போர்ட் லெவல் பிவட்க்கு கீழே சப்போர்ட் இருந்ததுன்னா வச்சுக்கிட்டு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுறது அட்வைஸபிள். நியூ பையர்ஸ் எந்த ரேஞ்சில் வாங்கலாம் சார்? நியூ பையர்ஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு இது ட்ரெண்டு ரீட்டெஸ்ட்மெண்ட் ஆகும். 9-day மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருந்தால் தான் வாங்க முடியும், அல்லது 20-day மூவிங் ஆவரேஜஸை பார்த்துட்டு அதுக்கு மேலே எப்போ ட்ரேட் ஆகுறதோ அப்போ தான் அதுக்கு புல்லிஷ் க்கான வாய்ப்புகள். அப்போ அந்த இடத்துல வாங்குற போது அதுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவலில் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிட்டு போகலாம். இப்போ ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ்லாம் ஜிடிடி ஆர்டர் இதெல்லாம் இருக்குது ஆப்பில், நம்ம சௌகரியத்துக்காக தான் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணாலே லாஸை குறைக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஸ்பண்டான ஸ்பூர்த்தி சொன்னேன், அவ்வளோ 1200 சில்லறையிலேருந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300 சில்லறை 900 ரூபாய் இருக்குது. அப்போது அந்த ஸ்டாப் லாஸ்ன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் இவ்வளோ லாஸுக்கு போயிருக்க வாய்ப்பு அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கும் இருந்திருக்காது, ட்ரேடர்ஸ்க்கும் இருந்திருக்காது. ஒரு ஸ்டாக்கை வாங்குற போதே ரிஸ்க்கு ரிவார்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நாம் ரிவார்டை மட்டும் பார்க்குறோம், இன்னும் ஏறும் ஏறும்னு பார்க்குறோம். அது சடன்ஸ் கீழே வந்துடுறபோது ரிஸ்க்கை பற்றி அப்புறம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணுறத விட வருமுன் பாதுகாப்பது என்பது ஆரோக்கியம். ப்ரிவென்டிவ் இஸ் பெட்டர் தென் க்யூரேட்டிவ்.
அந்த லிஸ்ட்ல எம்ஆர்எஃப் ஸ்டாக்ஸையும் நம்ம அதிகமா பார்க்க முடியுது. நிறைய பேர் அந்த ஸ்டாக்ஸ் வச்சிருக்காங்க. அது இல்லாம இப்போ லாஸ்ட் வீடியோல கூட ஒருத்தர் பர்டிகுலரா கேட்டிருக்காரு, எம்ஆர்எஃப் வந்து 25 PE இருக்கு சார், இந்த டைம்ல இதை வாங்கலாமா அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ டெக்னிக்கலா என்ன பொசிஷன்ல இருக்கு சார்? பொதுவாகவே சார், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா வெறும் PE மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒரு 3-4 குவார்டர்லி சேல்ஸு, ரெவென்யூ, டிவிடெண்ட்டு, அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் கேட்குறது பார்த்தீங்கன்னா PE 25 இருக்குது, இதை என்ன செய்யலான்னு கேட்குறீங்க. PEs மட்டும் நம்ம வந்து முடிவு எடுக்கக்கூடாது. அந்த 52 week ஹை கிட்ட இருக்கா, லோ கிட்ட இருக்கா, அந்த மூவிங் ஆவரேஜும் பார்க்கணும். இந்த ஸ்டாக்கு புல்லிஷ் பயாஸா, பேரிஷ் பயாஸா, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம முடிவு செய்கிறதுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்டு. ஒரு ட்ரேடிங்காக இருந்ததுன்னா நம்ம பிவட் பாயிண்ட்டுக்கு மேலே அந்த ஃபிபோனாச்சியோ கேமரிலாவோ ஏதோ ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிட்டு ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தாலும் அல்லது இன்ட்ராடே ட்ரேடிங்காக இருந்தாலும் செய்கிறதா இருக்குது. வெறும் PE 25 இருக்குதுன்னு சொல்லிட்டு மட்டும் ஒரு ஸ்டாக்கை முடிவு பண்ணுறதுங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாட் அட்வைசபிள். இருந்தாலும் இந்த ஸ்டாக்கை நான் அனலிஸ் பண்ணின வகையில் இப்போ ஏசப்னா 121,279.70 ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஸ்டாக்கினுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு சில ரா மெட்டீரியல்ஸும் ஒன்று இருக்குது. இப்போ டயர் செக்டருக்கெலாம் ரா மெட்டீரியல் அப்படின்னா க்ரூடு தான். க்ரூடு விலை ஏற 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 டயர் ஸ்டாக்கு, பெயிண்ட் ஸ்டாக்ஸுக்கு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஜாஸ்தியாகும். தட் இஸ் ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது அதனுடைய ரேட்டு கொஞ்சம் டிமாண்ட் ஜாஸ்தி. அப்படி வரும்போது இப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸு ஏறிட்டுனா இந்த டயர் ஸ்டாக்ஸ் எல்லாமே இறங்கிட்டு இருக்கு. ரெண்டாவது, இந்த ஸ்டாக் 52 week high 151,445 இருந்துட்டு இந்த லோ 177,335.05. அப்போ அநேகமாக இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்றைக்கி இது லோ ட்ரேடிங் ஆகிட்டு இப்போ ஆகிட்டு இருக்குது. இது மொமெண்டம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 41% எஸ் ஆகணும். டெக்னிக்கலாக இது நியூட்ரலாக தான் இருக்குது. இதனுடைய ட்ரெண்டு எஸ்எம்ஏ நவ் எபவ் மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே தான் இருக்குது. எஸ் ஆஃப் நவ் ஆர்எஸ்ஐ 37.52 இருக்குது. ஆசிலேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 2 bullish 5 bearish. ஸோ பேரிஷ் அதிகமாக இருக்குது, புல்லிஷ் கம்மியாக இருக்குது. இதே புல்லிஷ் 5 இருந்து பேரிஷ் 2 இருந்தால் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கான ஒரு இடம்னு சொல்லலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் பேரிஷ் ட்ரேடில் தான் இருக்குது. அதனால் இது ஃபண்டமெண்டலாக PE அரவுண்டு 26.33 இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. பிலோ அட்ராக்டிவ் ப்ரைஸு 126,255, அதுதான் அட்ராக்டிவ் ப்ரைஸு. கீழே தான் இப்போ ட்ரேடிங் ஆகிருக்கு. ஒரு ஸ்டாக்குக்கு அட்ராக்டிவ் ப்ரைஸு, ஃபேர் ப்ரைஸு, ஓவர் வேல்யூ இது மாதிரிலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுல இதுக்கு அட்ராக்டிவ் ப்ரைஸு 163,304 தான் அட்ராக்டிவ் ப்ரைஸ். அட்ராக்டிவ் ப்ரைஸை விட குறைவாக தான் ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் ஓவரால் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னும் இதுக்கு பை பண்ணுறதுக்கான சிக்னல் கிடைக்கவில்லை அப்படிங்கிறதான் இந்த ஸ்டாக்கினுடைய ஓரளவுக்கு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அந்த லிஸ்ட்டில் NSDL அண்ட் CDSL இந்த ரெண்டு ஸ்டாக்ஸ் வச்சுருக்க நிறைய நபர்கள் நம்ம அதில் பார்க்குறோம். அதில் இப்போ நிறைய மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னா, NSDL IPOனால CDSLக்கு எதுவும் பாதிப்பு வருமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு? பொதுவாகவே சார், ஒரு IPO ரிலீஸ் ஆகிறது அப்படின்ட்டுலாம் இப்போ சமீப காலத்தில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது ஹுண்டாய் IPO வந்தது. அதுக்கு காம்படிட்டர் பார்த்தீங்கன்னாக்கா மாருதி, டாடா மோட்டார்ஸ் இது மாதிரி ஆட்டோ செக்டர். அதனால இது எதுவும் குறைஞ்சிருக்கானா? அப்படி எதுவும் இல்லை. ஜொமோட்டோ கீழே நல்லா ஏறிட்டு 200 ரூபாய்க்கு மேலே தான் ஏறிட்டு பண்ணிகிட்ருக்கு. அப்போ ஸ்விக்கி வந்ததுனால ஜொமோட்டோ பாதிக்குமானா? சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஃபண்டமெண்டலாகவும் கேரக்டர் வைஸு தனியான ஒரு குணாதிசயங்கள் உண்டு. ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு வாசம் உண்டு. அதனால் NSDLங்கிறது அதனுடைய கேரக்டர்ஸ் வேறு, அதனுடைய ஃபண்டமெண்டல், அதனுடைய ட்ரான்சாக்ஷன், அதனுடைய ப்ரொமோட்டர்ஸ் எல்லாமே தனி, இது தனி. இதனுடைய பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் எப்படி, அதனுடைய பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ மாறுமே தவிர, இது IPO வந்ததுனால இது இறங்கிடுமா இது போகுமாங்கிறது நம்ம ஒன்றும் அந்த மாதிரி கடந்த காலத்தில் ஒரு பெரிய பாதிப்புகள் IPO ரிலீஸ்னால ஒன்று பாதிப்புகள் ஆகிட்டு இந்த IPO வந்ததுனால இந்த ஸ்டாக் இறங்கிடுதுன்னு எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. அதனால் NSDL, CDSL ஜென்ரலாக என்னுடைய வியூ என்ன கேட்டேன்னா, CDSL நல்லா ஸ்ப்ரிட் பண்ணி இப்போ நல்ல ஒரு இது வந்து ரிவர்ஸ், தட் இஸ் ரீட்டெஸ்ட்மெண்ட் லெவலில் இருக்குது.
ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட்டுக்கு தொலைநோக்கு பார்வையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிடிஎஸ்ஸில் ஒரு பெஸ்ட்டு ஸ்டாக்குங்கிறது என்னுடைய வியூ. பட் இஃப் யூ ஆர் இன்வெஸ்டராக இருந்தால் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு சிடிஎஸ்எல் ஸ்டாக்குக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து கன்சிடர் பண்ணலாம். அதனால் என்எஸ்டிஎலுக்கும் சிடிஎஸ்எலுக்கும் எந்த வித டிஃப்ரென்ஸ் ஆஃப் கம்பேரிட்டிவாக ஒன்றும் நெகட்டிவோ பாசிட்டிவோ இருக்க வாய்ப்புகள் இல்லைங்கிறது என்னுடைய. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து விசாஸ் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.